அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. இன்னைக்கு இருக்கக்கூடிய சில முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட்ஸை பார்க்கலாம். இந்தியா கனடா இடையேயான சலசலப்பில் பாகிஸ்தான் தேவையில்லாமல் மூக்க நுழைச்சிருக்கு. இன்னொரு பக்கம் பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் பாகிஸ்தானுடைய தற்போதைய நிலை பற்றி கொந்தளிச்சிருக்காரு. அமெரிக்காவில் காணாமல் போன F-35 அதிநவீன போர் விமானம், இது பற்றியெல்லாம் தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். முதலில் இந்தியா கனடா இடையேயான சலசலப்பில் பாகிஸ்தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வந்திருக்கு. பாகிஸ்தானோட ஃபாரின் மினிஸ்டர் பிலாவல் பூட்டோ இதுதான் சாக்குன்னு இந்தியாவை பற்றி ஓவராக பேசியிருக்காரு. விரைவிலேயே அவர் இந்தியா கிட்ட வாங்கி கட்டிப்பாரு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. கனடா குடியுரிமை பெற்று அந்த நாட்டில் வசித்து வந்த காலிஸ்தான் தீவிரவாதி ஹர்தீப் சிங் நிஜார் கடந்த ஜூன் மாதம் சுட்டுக் கொல்லப்பட்டார். அந்த தீவிரவாதி கனடாவில் காலிஸ்தான் டைகர் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நடத்திட்டு இருந்திருக்காரு. காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு எதிராக இந்தியா பல நடவடிக்கைகளையும் எடுத்துட்டு இருக்கிறதுனால கனடாவில் நடந்த கொலையோடு இந்தியாவை தொடர்பு படுத்தி இருக்கு கனடா. இந்தியாவுக்குள்ள பிரிவினையை தூண்டக்கூடிய தீவிரவாதிகளுக்கு கனடா ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் ஹர்தீப் சிங் நிஜார் கொலையில இந்தியாவுக்கு தொடர்பு இருக்கும் அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு கனடாவுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ. ஆனா அந்த குற்றச்சாட்டை இந்தியா திட்டவட்டமா மறுத்துட்டாங்க, கையோடு கண்டனங்களையும் தெரிவிச்சாங்க. இரண்டு நாடுகளும் மாறி மாறி தூதர்களை நாட்டை விட்டு வெளியேற்றியும் இருக்கு. மொத்தத்துல இந்தியா கனடா இடையே தற்போது உறவுல கொஞ்சம் விரிசல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது பற்றி கனடா பிரதமர் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கமெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த நிலையில தான் பாகிஸ்தான் தன்னுடைய பங்குக்கு இப்போ பர்ஃபார்மன்ஸ் பண்ண வந்திருக்கு. எப்படா அண்ணன் கிளம்புவான் தின்ன காலியாகும்னு காத்துக்கிட்டு இருக்கிறது தான் பாகிஸ்தான். வாய்ப்பு கிடைச்சா போதும் இந்தியாவை பற்றி தவறாக பேசலாம் அப்படின்ட்டு பல விஷயங்களிலும் பாகிஸ்தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கிடைக்கிற கேப்லாம் வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படித்தான் இந்த முறை கனடாவில் தீவிரவாதி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் கனடாவுக்கு ஆதரவாகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் சவுண்டு விட்டுக்கிட்டு இருக்கு. பாகிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டர் பிலாவல் பூட்டோ இந்த நேரத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. இந்தியா ஒரு மூர்க்கத்தனமான நாடு என்பதை இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இது. காஷ்மீரில் மட்டும் இந்தியா பயங்கரவாதத்தில் ஈடுபடவில்லை என்பது இதன் மூலமாக தெரிகிறது. பாகிஸ்தானில் கூட இந்தியாவின் உளவாளிகள் பயங்கரவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர், அவர்களை நாங்கள் பிடித்திருக்கிறோம். இந்தியா தற்போது நேட்டோ நாடுகளிடமே வேலையை காட்ட துவங்கிவிட்டது. பயங்கரவாதத்தை ஒழிக்க கனடா மக்களோடு பாகிஸ்தான் சேர்ந்து நிற்கும். பாகிஸ்தான் மக்கள் கட்சி இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிக்கு அழைப்பு விடுக்கிறது. கனடா மக்களுடன் சேர்ந்து நின்று நாம் போராடுவோம். கனடா மக்களுக்காக மட்டுமல்ல, இந்தியாவில் நடக்கும் மதவாத அரசின் அட்ராசிட்டிகளை வெளி உலகிற்கு தெரியப்படுத்த வேண்டும்னு வாய்க்கு வந்தபடி பேசியிருக்காரு பிலாவல் பூட்டோ ஜர்தாரி. பாகிஸ்தான் அமைச்சருடைய இந்த பேச்சுக்கு இந்தியா விரைவிலேயே பதிலடி கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பாகிஸ்தான் அமைச்சர் இப்படி பேசியிருக்கும் போது பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் இந்தியாவை பத்தி பெருமையா பேசியிருக்காரு. பாகிஸ்தான் உலக நாடுகள் கிட்ட பணம் வேணும்னு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு. அதே நேரத்துல இந்தியா நிலவில கால் பதிச்சிருக்காங்க. G20 மாநாட்டை கூட வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப பெருமையாக பேசியிருக்காரு. வாஜ்பாய் பிரதமராக இருந்த சமயத்தில் இந்தியா எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவத்தையும் நினைவு கூர்ந்திருக்காரு. லாகூரில் பாகிஸ்தானுடைய முஸ்லீம் லீக் நவாஸ் கட்சியுடைய பொதுக்கூட்டம் நடந்தது. அதில் வீடியோ கான்ஃபரன்ஸில் நவாஸ் ஷெரீப் பேசினார். இந்தியா நிலவை அடைந்து விட்டது, G20 கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது, ஆனால் பாகிஸ்தான் பிரதமர் நாடு நாடாக போயிட்டு நிதிக்காக கையேந்திக்கிட்டு இருக்காரு. இந்தியா செய்த சாதனைகளை ஏன் பாகிஸ்தானால் செய்ய முடியல, இதுக்கெல்லாம் இங்கு யார் பொறுப்பு அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. அடல் பிஹாரி வாஜ்பாய் இந்தியாவுடைய பிரதமரான போது இந்தியா கிட்ட $1 பில்லியன் மட்டும்தான் இருந்தது. தற்போது இந்தியாவுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு $600 பில்லியன் உயர்ந்திருக்கு. இந்தியா இப்போ எங்கேயோ போயிடுச்சு, ஆனால் பாகிஸ்தான் உலக நாடுகள் கிட்ட நிதிக்காக கையேந்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு. ஷபாஸ் ஷெரீஃப் பேசியிருக்கிறத பற்றி பிலாவல் பூட்டோ சர்தாரிக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. ஒரு நாடு பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக இருக்குது அப்படின்னா அந்த நாட்டுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமே இந்தியா பாகிஸ்தான் தான். இந்தியாவிலிருந்து வெளியே போன பல பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் எப்படி ஆதரவு கொடுத்ததோ அதே மாதிரி தான் இந்தியாவிலிருந்து வெளியேறி இருக்கக்கூடிய காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு கனடா அடைக்கலம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதனால் கனடா இன்னொரு பாகிஸ்தானாக மாறிக்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அரசியல் பார்வையாளர்கள். அடுத்ததா அமெரிக்காவுடைய மிக அதிநவீன போர் விமானமான F-35 ஒன்று காணாம போனது பல விமர்சனங்களையும் கிளப்பியிருக்கு. தெற்கு கரோலினாவில் வழக்கமா அமெரிக்க மரைன் கார்ப்ஸ் படையினர்
போர் விமானத்தில் பயிற்சியில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அமெரிக்க ஆயுதப்படை பிரிவுகளில் ஒன்று தான் மரைன் கார்ப்ஸ் பிரிவு. இவங்க கடற்படையினருக்கும் விமானப்படையினருக்கும் இடையே செயல்படக்கூடியவங்க. அவங்க பயிற்சிகளை மேற்கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக திடீர்னு ஏற்பட்ட விபத்திலிருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மரைன் கார்ப்ஸ் விமானி விமானத்திலிருந்து அவசர எக்ஸிட் மூலமாக வெளியேறி பாராஷூட் உதவியோட பத்திரமா தரையிறங்கிட்டார். அவர் பத்திரமா தரையிறங்கிட்டார். ஆனால் அந்த விமானம் எங்கே போச்சு அப்படிங்கிறது தான் தெரியலை. அவர் ஓட்டிட்டு வந்த லாக்கெட் மார்ட்டின் F-35 லைட்டனிங் 2 ஜெட்டை காணலை. பொதுவாக இந்த மாதிரியான சமயங்களில் விமானம் கீழே விழும் இல்லைனா வெடித்து சிதறும். ஆனால் விமானம் காணாமல் போன எல்லைக்குள்ள அந்த விமானத்தையே காணலை. விமானி தரையிறங்கிய இடத்துக்கு பக்கத்துலேயும் கூட அது விழுந்து கிடக்கிறதுக்கான அடையாளங்கள் கிடைக்கல. இதனை அடுத்து தான் F-35 விமானத்தை தேடத் தொடங்கினாங்க. 24 மணி நேரம் ஆன பிறகும் கூட அது கண்டுபிடிக்கவே முடியல. F-35 லைட்டனிங் 2ங்கிறது லாக்கெட் மார்ட்டின் நிறுவனம் தயாரித்து இருக்கக்கூடிய 5ஆம் தலைமுறை போர் விமானம். அதிநவீன கருவிகளோடு வடிவமைக்கப்பட்ட இந்த போர் விமானம் பார்த்திங்கன்னா மணிக்கு 1228 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடியது. மறைந்திருந்து ரேடார் கண்ணில் மண்ணை தூவி தாக்கக்கூடிய வகையில் இந்த விமானங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்படி பார்த்து பார்த்து இந்த விமானத்தை வடிவமைச்சிருக்காங்க. அதிநவீனமான அந்த போர் விமானம் காணாமல் போயிருச்சு. இதனை அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இராணுவம் பொதுமக்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த விமானத்துடைய பாகங்கள், அந்த விமானத்தை நீங்கள் எங்காவது பார்த்துருந்தீங்கன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. இதனை அடுத்து விமானத்தை தேடக்கூடிய பணிகளும் நடந்திருக்கு. தொடர் தேடுதலுக்கு அப்புறமா காணாமல் போன விமானம் ஒரு இடத்துல விழுந்து நொறுங்கி இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. வில்லியம்ஸ்பர்க் கவுண்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் போர் விமானத்துடைய பாகங்கள் கிடக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. F-35 லைட்டனிங் 2 போர் விமானத்துக்கு என்ன ஆச்சு, எதனால் இந்த விபத்து ஏற்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் இதுவரைக்குமே தெரியல. இது தொடர்பான விசாரணை தற்போது நடந்துகிட்டு இருக்கு. உலகில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் அதிநவீன போர் விமானம் இதுதான். அந்த போர் விமானமே இப்படி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது பல விமர்சனங்களையும் கிளப்பி இருக்கு. இந்த F-35 ஒரு போர் விமானத்துடைய விலையை பார்த்தீங்கன்னா 650 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுது. உலகத்திலேயே மிக அதிக செலவு செய்து இந்த விமானத்தை தயாரிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட போர் விமானம் தான் திடீர்னு காணாமல் போயிருக்கு.